தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மூணு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சாங்கை வந்து கட் பண்ணி நம்ம வந்து மிடில் லைனை காலட்டுலாம் வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது டென்ஸ் வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் காலட்டுன்னு வைக்க முடியும். சரி, வாங்க இந்த மிடில் லைன்ஸை எப்படி காலட்டுன்னு வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் காலட்டுன்னு எப்படி வைக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ஜியோ ஏர்டெல் அந்த மாதிரி சிம்க்கு வந்து எப்படி காலட்டுன்னு வைக்கிறேன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், இல்லைன்னா லாஸ்ட்டில் அது வந்து இருக்கும் என் ஸ்க்ரீனில், நீங்கள் தாராளமாக அதை பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி காலட்டியூன் வைக்கிறேங்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், எப்படி நான் காலட்டியூன் வைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்டெல்லில் நீங்கள் சுலபமாக உங்களுக்கு தேவையான மிடில் லைன்ஸை காலட்டியூன் வைக்க முடியும். அதுக்கு தேவையான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பாட்டை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஹலோ டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அந்த பாட்டோட எந்த லைனையும் காலர் டியூனாக சுலபமாக வைக்க முடியும். நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எஸ்எம்எஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மூவியோட நேமை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணிங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற சாங்ஸும் போடுவாங்க, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் லைன்ஸும் போடுவாங்க. பாட்டோட மிடில் லைன்ஸே அவங்க வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் காலர் டியூன் வைக்க முடியும். ஜியோ சிம்லேயும் உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸாக காலர் டியூன் வைக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே நான் இந்த வீடியோ போக்கிருப்பேன், எப்படி ஜியோ சிம்க்கு காலர் டியூன் வைக்கிறேங்கிறது. அதே ஸ்டெப்பு தான் கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் மூவின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணணும், கேப்ஸுலாக ஆன் பண்ணி டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 56789 அந்த நம்பர் சர்ச் பண்ணி அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும். தெரியாமல் நீங்கள் வேறு நம்பருக்கு சென்ட் பண்ணிடாதீங்க. சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தோட சாங்ஸ் வந்து நிறையா டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாங்ஸ் வந்து மிடில் லைன்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்பர் 2-6 ஒரே சாங் தான். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று மிடில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், மிடில் லைன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், காலட்டியூன் செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அப்பா ஃபோனை வாங்கியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை வாங்கியோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் வந்து மிஸ்டு கால் கொடுத்து நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ உங்கள் பிடிச்ச காலட்டியூன் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து கொஞ்சம் சிம்பிள் மெத்தடு தான். இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மிடில் லைன்ஸை காலட்டியூனாக வைக்க முடியும். வந்து மைஜியோ ஆப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான மிடில் லைன்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் காலட்டுனா வைக்க முடியும். மைஜியோ ஆப்லையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸை காலட்டுனா வைக்க முடியும். இது வந்து சிம்பிள் மெத்தடு தான். மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜியோ டியூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நவுன் இருக்கும், அதில் ஜியோ டியூன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, கீழே ட்ரெண்டிங் ஜியோ டியூன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாங்ஸ் இருக்கும், நீங்கள் அதையும் உங்கள் காலர் டியூனாக வைக்க முடியும். நீங்கள் எந்த சாங்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சாங் சர்ச் பண்ணிக்கலேன். சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான சாங்ஸும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்க சாங்ஸ்லாம் வருது. இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப சுலபம் தான். நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்ஸ் வந்து மிடில்லையும் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செட் அஸ் ஜியோ டியூன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலர் டியூனை நீங்கள் சுலபமாக செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வி சிம்க்கு எப்படி காலர் டியூன் வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் ஏர்டெல் ஜியோ பற்றி மட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வி சிம்க்கும் எப்படி காலர் டியூன் வைக்கிறேங்கிறது ஒரு வீடியோ போடுவேன். தவறாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.